ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 18-19. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அந்த இறைவனுக்குரிய மூல மந்திரம் இருக்கும். பலமுறை நாம இந்த ஸ்லோகத்தை ஜபிக்க நாம் நினைத்த காரியம் நிறைவேறும், கைகூடும் அப்படின்றது நிச்சயம். இந்த ஸ்லோகம் திருமண தடை நீங்க தர்ம முறையில் நேர்மையான முறையில் நாம் மனதில் விரும்பும் பெண்ணை இந்த 18-19 இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் நாம் திரும்ப திரும்ப ஜபம் செய்ய நாம் விரும்பிய பெண் வசமாவாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீ வசியம், ஸ்திரீ லாபார்த்தம், ஸ்திரீ மோகனம், காமஜயம் உண்டாக இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சசியுத ஜட்டா ஜூட்ட மகுடாயை நமக. ஸ்லோகம் 18. தனுச்சாயா பிஸ்தே தருண தரணி ஸ்ரீ சரணிபிகி திவம் சர்வாம் உர்வி அருணிம நிமக்னாம் ஸ்மரத்தியக பவந்தியஸ்ய த்ரஸ்ய த்வனஹரின ஷாலீன நயனாக சகோர் வஷ்யா வஷ்யாக கதிகதின கீர்வான கணிக்காக. தனுச்சாயாபிஸ்தே தருண தரணி ஸ்ரீ சரணிபிகி திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணிமக்னாம் ஸ்மரதியஹ பவந்த்யஸ்ய த்ரஸ்ய த்வனஹரின ஷாலீன நயனாஹ சகோர்வஷ்யா வஷ்யாஹ கதிகதின கீர்வாண கணிகாஹ. தனுச்சாயாபிஸ்தே தருண தரணி ஸ்ரீசரணிபிகி திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணிமக்னாம் ஸ்மரதியஹ பவந்த்யஸ்ய த்ரஸ்ய த்வனஹரின ஷாலீன நயனாஹ சகோர்வஷ்யா வஷ்யாஹ கதிகதின கீர்வாண கணிகாஹ. இந்த ஸ்லோகத்தோட பொருள், ஜெகன்மாதாவே, இளம் சூரியன் போல் உன் மேனியிலிருந்து வருகின்ற அழகான சிவந்த கிரணங்களினால் இந்த பூமி ஆகாயம் முழுவதும் சிவப்பு நிறத்தில் மூழ்கியிருப்பதாக அருணாதேவி ஸ்வரூபமாக தியானம் செய்யும் பக்தர்களிடம் மருண்ட மான்விழிகளை கொண்ட ரம்பை ஊர்வசி போன்ற தேவலோக பெண்களும் வசப்படுகிறார்கள். அப்படியிருக்க சாதாரண பெண்களை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். இன்னொரு முறை ஸ்லோகம் பார்க்கலாம். தனுச்சாயாபிஸ்தே தருண தரணி ஸ்ரீசரணிபிகி திவம் சர்வாம் உர்வீம் அருணிமணிமக்னாம் ஸ்மரதியஹ பவந்த்யஸ்ய த்ரஸ்ய த்வனஹரின ஷாலீன நயனாஹ சகோர்வஷ்யா வஷ்யாஹ கதிகதின கீர்வாண கணிகாஹ. ஜபமுறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் விரும்பிய பெண் வசியமாவாள். சித்திரக்கலைஞன் ஜபிக்க வல்லவன் என புகழ் பெறுவான், செல்வாக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் பாயசம் பால் தாம்பூலம். ஸ்லோகம் 19. முகம் பிந்தும் கிருத்வா குஜயுகம் அதஸ்தஸ்ய தததஹ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமகிஷி தே மன்மத கலாம் சசத்ய சங்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதி லகு த்ரிலோகீமப்யாஷு பிரமயதி ரவீந்துஸ்தனயுகாம். முகம் பிந்தும் கிருத்வா குஜயுகம் அதஸ்தஸ்ய தததஹ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமகிஷிதே மன்மத கலாம் சசத்ய சங்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதி லகு த்ரிலோகீமப்யாஷு பிரமயதி ரவீந்துஸ்தனயுகாம். முகம் பிந்தும் கிருத்வா குஜயுகமதஸ்தஸ்ய தததோ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமகிஷிதே மன்மத கலாம் சசத்ய சங்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதி லகு த்ரிலோகீமப்யாஷு பிரமயதி ரவீந்துஸ்தனயுகாம். இந்த ஸ்லோகத்தோட பொருள், ஹர மகிஷி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பரமசிவனின் பத்னி. பரமசிவனின் பத்னியே காமகலா ரூபிணி, உன் முகத்தை பிந்துஸ்தானமாகவும்
உன் பெண்மையான ஸ்வரூபத்தையும் சக்தி வடிவத்தையும் எவன் துதிக்கிறானோ அவன் எல்லா பெண்களின் மனதையும் காம வசப்படுத்துகிறான், மூவுலக பெண்களையும் தன் வசப்படுத்துகிறான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட பொருள். முகம் பிந்தும் கிருத்வா குஜயுகமதஸ்தஸ்ய தததோ ஹரார்தம் தியாயேத்யோ ஹரமஹிஷிதே மன்மத கலாம் சசத்ய சங்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதி லகு த்ரிலோகிமப்யாஷு ப்ரமயதி ரவீந்துஸ்தனயுகாம். ஜபமுறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 25 நாட்கள் தினந்தோறும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்ய தர்ம முறையில் விரும்பிய பெண் வசமாவாள். பேய் அகலும், மிருகங்கள் பணியும், அரசாங்கத்தில் செல்வாக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் தேன் பால் பாயசம். ஸ்ரீ சசியுத ஜட்டாஜூட்ட மகுடாயை நமக. ஸ்ரீ ஹரமஹிஷ்யை நமக. ஸ்ரீ குருபியோ நமக. நமஸ்காரம்.